ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாவாங்கலாம்வாங்க. இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியார்ஸ் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம நாச்சியார்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் இந்த ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூனம் சாரீஸ், ஷிஃபான் சாரீஸ், ஸ்கூல் பூனம் சாரீஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சாரீ கலெக்ஷன்ஸாக இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சாரீலாம் பாருங்கள், 335 ருபீஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பாந்தினி பேட்டர்ன். இதுமே தனியாக நான் வந்து வீடியோ போடலாம், அதில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பாந்தினிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ரேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ரேஞ்சஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 300-400க்குலாம் நிறையா வந்து ரேஞ்சஸ், அதாவது 400க்குள்ளேயேங்க நிறையா கலெக்ஷன்ஸ் டெய்லி வேருக்கு ரொம்பவே வந்து அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூனம் சாரீஸ், ஸ்கூல் பூனம் சாரீஸ் அந்த மாதிரியான ரெகுலர் யூஸ் ஸ்டஃப் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட் வீடியோவில் எண்டில் எனக்கு பிடிச்ச சாரீஸ்லாம் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ என்னோட ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் ஏற்கனவே நிறைய ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால அந்த சாரீ நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் நிறையா சாரீஸ் எனக்கு வந்து ரொம்பவே பிடித்தமான சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் உள்ளே வந்து ஒளிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படின்னா ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கேன். இது எல்லாமே டெய்லி வேருக்கு தாராளமாக நம்ம வியூ பண்ணலாம். சிங்கிள் ப்ளீட் கூட நீங்கள் எடுத்து நம்ம வியூ பண்ணலாம். அந்தளவு சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது. இந்த பூனம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸான அந்த மார்பிள் ஷிஃபான் மாதிரிலாம் இல்லைங்க, ரொம்ப திக்கரான மெட்டீரியல் மாதிரி கோல் பூனம் ஸ்டஃபில் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலர் வேருக்கு தாராளமாக வியூ பண்ணலாம். 300 அப்படின்னும் போது ரொம்பவே அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன். ஹை குவாலிட்டி சாரீஸுங்க. ஸோ இது எல்லாமே நல்லா லாங்காக உங்களுக்கு வித்து லென்த் எல்லாமே லாங்காக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் இது. ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்டில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்தோன்னே. ரேட் என்னென்னு பார்க்கலாம், 350 தான். ஸோ 350க்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் 550னாலும் எடுத்துருப்பேங்க, அந்தளவு ரொம்ப அழகாக இருந்துச்சு. 350 போது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்ச் தான். நம்ம 350க்கு இது எடுத்துகிட்டு போய் 550க்கு சேல் பண்ணலாம். அந்தளவு ரொம்பவே பார்க்குறதுக்கு அட்டகாசமான ஒரு லுக்கில் இருக்குது. ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம். லைட் கலர்ஸ்லேயும் நிறைய அவைலபிள் இருக்குது, டார்க் கலர் ஷேட்லேயும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு சாரியும் அப்படியே பார்த்துருக்கேன், லைட் ஷேட் பேக்ரவுண்டில். ஸோ பார்த்தோன்னே எனக்கு மனசுக்கு பிடித்தமான சாரீஸ்லாம் டக்கு டக்கு நான் எடுத்து வச்சிடறேன். ஸோ இங்கே நாச்சியார்ஸில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரே ஒரு ஹேங்கர் கலெக்ஷன் அப்படியே நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கர் கலெக்ஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச சாரீஸ்லாம் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கவே 8-10 நிமிஷம் ஆயிரும். ஸோ ஒரு ஹேங்கர் செட்டே நம்ம வந்து பொறுமையாக ஒவ்வொரு சாரீ அப்படி எடுத்து பார்த்தா தான் பெஸ்ட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் நம்மளால் எடுத்து வைக்க முடியும். நான் ஏற்கனவே ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹேங்கர் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு சரியாக பார்த்து பிடிச்ச கலெக்ஷன் எடுத்து வைக்கணும். இன்றைக்கி இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அழகான ஒரு பிங்க், 325 தான். ஸோ ஒரு ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ பிங்க் ப்ளஸ் எனக்கு அந்த டிசைனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கங்கே லாவெண்டர், டார்க் பீட்ரூட் கலர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் கொடுத்துருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னே மனசுக்கு பிடிக்கிற கலர் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து ஹேங்கர் கலெக்ஷன்ஸை தாண்டி நம்ம வந்து ரேக் கலெக்ஷன்ஸாக ஒவ்வொரு பேட்டர்னாக வந்து ஒவ்வொரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ், லோ ரேஞ்சஸ், பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், பார்டர்லெஸ் சாரீ, 355. கிளாத் ஸ்டஃபுக்கு தாங்க ரேட்டு, டிசைனை விட வந்து அந்த கிளாத் ஸ்டஃப் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அந்த சாரியும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு சாரியாக நான் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப பிடிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டே வரேன். வீடியோட உங்களுக்கு ஒவ்வொரு சாரியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே 300லேருந்து 350க்குள்ளே இருக்கக்கூடிய 355 அந்த ரேஞ்சஸில் தான் அங்கே தருது. எல்லாமே 300 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன், பெஸ்ட் ரெகுலர் யூஸ் கலெக்ஷன்ஸ் தான். பூனம் சாரீ, ஸ்கூல் பூனம், சாஃப்ட் பூனம் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஹோம் மேக்கர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலெக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் டெய்லி நிறைய பேர் வந்து ரெகுலர் வேராகவே வந்து சாரீஸ் வியர் பண்ண நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி சாரீஸ் விரும்பி எடுப்பாங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீலாம் பார்த்தோன்னே, செமையாக இருக்குது, ட்ரெண்டியான ஒரு லுக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வந்து ஃப்ளோரல் பேட்டர்ன், ஃப்ளோரல் டிசைனாக ரெகுலராக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன், புது விதமான ஒரு கலெக்ஷன் இருக்கும் போது டக்குன்னு வந்து அதை செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிடறேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சாரியாக நான் பார்த்துட்ருக்கேன். சில சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸில் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்கும், ஒரு சில சாரீஸ் வந்து நேராக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு நான் வந்து நேராக பார்த்து வீடியோ சாரீ எடுத்துகிட்ருக்கனால நேராக பார்த்து பிடிச்ச கலெக்ஷன்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது இதுவும் ஒரே கலராக இருக்கா அப்படின்றத என்கொயரி பண்ணுறேன். ஒரே கலர் தான் இருக்குன்னு. ஸோ அந்த சாரி வேணாம் வச்சுட்டேன், ரெண்டில் பெஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் வித் உங்களுக்கு குடி குடி லீஃப் டிசைன் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சில பேர் வந்து ஒயிட் சாரீ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, சிலர் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பிளாக்னாலும் ஒயிட்னாலும் எடுப்பாங்க. ஸோ இந்த பிளாக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த பிளாக் மூணுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒயிட்டும் நல்லாயிருக்கு பாருங்கள்.
ஸோ இந்த ஒயிட் வந்து பெரிய பெரிய பூவாக இருக்கிற மாதிரியான டிசைன். பட் அதை விட இன்னொன்று இருக்குன்னாங்க அந்தக்கா. சரி ஒவ்வொன்றா நான் பார்த்துட்டே வரேன். ஸோ அந்த ஒயிட்டை நான் எடுத்து வச்சிருக்க ஒயிட்டை விட அடுத்த வர ஒயிட் நல்லா இருந்துச்சுன்னா நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றா நான் வந்து பார்த்துக்கிட்டே வரேன். இதெல்லாம் ரெகுலரைஸ்டு பேட்டர்னாக இருந்துச்சு. இந்த பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஏற்கனவே ஒரு பிளாக் எடுத்து வச்சுருக்கோன்றனால இதை வந்து நான் எடுக்கலை. இது பாருங்கள், ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா சாரீ கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் கொண்டிருக்காங்க. பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒயிட் எடுத்து வச்சோம்னா பிங்க், இது வந்து லாவெண்டர் ஃப்ளோரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை எடுத்து வச்சிருக்கேன். அந்த அக்கா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்றனால. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாரியாக நான் பார்த்து பிடிச்ச ஒரு சில சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அப்படியே எடுத்து இந்த கவுண்டர் அந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் ஒரு அக்கா இன்சார்ஜாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது ஒவ்வொன்றா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூனம் கலெக்ஷன்ஸ் தான். லோ ரேஞ்சஸில் நீங்கள் ரெகுலர் வேருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க, நம்ம பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் அந்த கார்டு எடுத்து கொடுத்தாச்சு. ஸோ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் அழகான ஒயிட் பேக்ரவுண்டில் லாவெண்டர் ஃப்ளோரல் டிசைன். ஸோ அதுக்கு மேட்சாக பாரு மாதிரி லாவெண்டர்லேயும் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ளவுஸ். முந்தானை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் முந்தானை. சாரீ உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு லாவெண்டரில் அழகாக வந்து இந்த ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒயிட் வித் இந்த லாவெண்டர் காம்பினேஷன். ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம நாச்சியார்ஸ் உள்ள வந்த உடனே ஃபஸ்ட்டு ஹேங்கர் செட்டில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டெய்லி வந்து நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நம்மள்ட்ட இன்னொரு சேனல் இருக்குது, கலக்கல் கலெக்ஷன் சொல்லிவிட்டு. மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாரீ பாருங்கள், கிரே ப்ளவுஸ், கிரே முந்தான சாரீ ஃபுல்லாமே கூட கூட லீஃப் டிசைன் கிரேயில் கொடுத்துருக்காங்க ஒயிட் பேக்ரவுண்டில். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு சாரீஸ் ஒயிட் பேக்ரவுண்ட் கலெக்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து ஒவ்வொரு சாரியாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பூனம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லைட் கலர்ஸ், ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, நிறைய டார்க் கலர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம நாச்சியார்ஸில் அது ஒரு ரேஞ்ச் வைஸ் உங்களுக்கு பிரிச்சும் வச்சுருக்காங்க. 200 ரேஞ்சஸ் இருக்குது, 300 ரேஞ்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம 300 ரேஞ்சஸில் பார்த்துட்ருக்கோம். இது ப்ளவுஸுங்க, இது முந்தானை. சாரி உள்ள ஃபுல்லாக டிசைன் பாருங்கள். ஸோ நல்லா கொச்ச கொச்சான் சாரி ஃபுல்லாக டிசைன் வர மாதிரி பேட்டர்ன். இது நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்தும் கட்டலாம், இல்லை அப்படின்னா சிங்கிள் ப்ளீட்டில் நீங்கள் ஃப்ளோட்டிங்காக கூட விட்டு வியூ பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம். இந்த சாரி பாருங்கள், இதே கலரில் இன்னொரு சாரி எடுத்தேன். பட் ரெண்டில் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டஃப்னா ரொம்ப சூப்பரான ஸ்டஃப்ங்க. இது வந்து ப்ளவுஸ், இது வந்து முந்தானை. சாரி உள்ள ஃபுல்லாக பாருங்கள், அழகான ஒரு லீஃப் டிசைன், ஃப்ளோரல் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிங்கில் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்து அதுக்கு அந்த அவுட்லைன் வந்து எல்லோவில் கொடுத்துருக்குறது ரொம்ப அழகாக இருக்குது அந்த சாரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அழகான சாரி பார்த்தாச்சு டார்க்கர் ஷேடில். அடுத்து ஒரு பிங்க் லைட்டர் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் பார்க்கலாம். லைட் பேபி பிங்க் பேக்ரவுண்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு. முந்தானை எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முந்தானை. சாரி உள்ள ஃபுல்லாமே அதே டிசைன், கொச்ச கொச்சம் நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அடுத்து வந்து ஒரு டார்க்கர் ஷேட். ஸோ இந்த சாரினால தான் இன்னொரு பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஏற்கனவே ஒரு பிளாக் எடுத்திருக்கோம் அப்படின்றனால நிறையா பிளாக்காக எடுக்க வேணான்ட்டு நான் அந்த பிளாக் எடுக்கல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் வந்து உங்களுக்கு க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீன் ப்ளவுஸு. ஸோ க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு முந்தானை க்ரீன் டாமினேஷனில். ஸோ சாரி உள்ள ஃபுல்லாமே அழகான பிளாக் பேக்ரவுண்டில் சூப்பராக ஒரு சாரி பார்த்துட்டோம். இந்த ஹேங்கர் செட் கலெக்ஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம். இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ், புது புது அப்டேட்ஸ், புது புது கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இன்னொரு வீடியோவில் செமையான கலெக்ஷன்ஸோடு உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.